வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறைவனின் நல்லாசையாலும் அருட்பேராற்றலின் கருணையினாலும் சித்தப்பெருமக்களின் நல்லாசையாலும் இன்று இவ்வினிய வேளையிலே மீண்டும் தேசிய வகை பிரான்ஸ்டன் தோட்ட தமிழ் பள்ளி, சிலாங்கூர் மலேசியா, வள்ளலார் அறக்கட்டளை இந்தியா மற்றும் இந்தியா மலேசியா ஆன்மீக கல்வி நிலையம் இணைந்து வழங்கும் நீதி போதனை மூன்றாவது வகுப்பில் இணைந்திருக்கிறோம். இவ்வகுப்பை நமக்காக ஆன்மீக பேராசிரியர் முனைவர் டாக்டர் அருள்நிதி கோபால்ஜி ஐயா நடத்தவிருக்கும். அருள்நிதி கோபால்ஜி ஐயா அவர்களுக்கும், பிரான்ஸ்டன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி மல்லிகா அவர்களுக்கும், துணை தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ மணிகளுக்கும், எங்களுடன் இயங்களை வழியாக இணையத்தில் இணைந்திருக்கும் அன்பர்களுக்கும் வணக்கம் கூறி நிகழ்வை இறை வணக்கம் மற்றும் குரு வணக்க பாடல்களோடு தொடங்குவோம். பாடலின் வரிகளை உயிர்த்துணரும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒன்று சேர்ந்து
தொடர்ந்து மாணவர்களுக்கான நீதி போதனை வகுப்பை வழிநடத்த ஐயா கோபால்ஜி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அனைத்து மாணவ மாணவியர்கள், ஆசிரியர்கள், உதவி தலைமை ஆசிரியர், தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் காலை வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள். இறையாற்றல், குருவாற்றல், சித்தர்களுடைய ஆற்றல், பிரபஞ்ச சக்தி அனைவருக்கும் துணை நிற்கட்டும். மாணவர்கள் அனைவரும் கண்களை மூடி கைகளை கோர்த்து ஒரு தியான நிலையிலே நாம் அமர்ந்து கொள்வோம். ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய சுவாசத்தை, மூச்சு காற்று உள்ளே போய் வெளியே வர்றதை கவனிப்போம். ஒரு 2 நிமிடம் அனைவரும் தியான நிலையிலே அமர்ந்து கொள்ளலாம். அப்படியே மென்மையான ஒரு சுவாச காற்று உள்ளே போகுது, அது உடல் முழுவதும் பரவுகிறது, மீண்டும் அதே நம்முடைய மூக்கின் வழியாக வெளியே வருது. கூர்ந்து கவனிங்க, மனம் முழுவதும் அந்த சுவாச ஓட்டத்திலேயே குவியட்டும். நமக்குள்ள மூச்சு காற்று, இந்த சுவாசம் அப்படியே மெதுவாக போயிட்டு, நம்முடைய கவனமெல்லாம் அது மேலேயே இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. அப்போ ஒரு அமைதி கிடைக்குது நமக்கு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அந்த சுவாச ஓட்டத்தை கவனிச்சோம். அதே தியான நிலையிலே நாம் இப்பொழுது அருட்பேராற்றலுடைய கருணையினாலும், குருவினுடைய அருளாட்சியாலும், சித்தர் பெருமக்களுடைய நற்கருணையாலும், பிரபஞ்ச சக்தியாலும், பிரின்ஸ்டன் தமிழ் பள்ளி மாணவர்கள், மாணவியர்கள், ஆசிரியர்கள், உதவி தலைமையாசிரியர் பணியாளர்கள் அனைவரும் நல்ல உடல்நலம், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம்
உயர்ந்த புகழ், மெய்ஞானம் பெற்று ஆன்மீக கல்விகளில் உயர்ந்து ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றலின் கருணையினாலும் குருவின் அருளாசியாலும் சித்தர் பெருமக்களுடைய நற்கருணையாலும் பிரபஞ்ச சக்தியாலும் பிரம்ஸ்டன் தமிழ் பள்ளி மாணவ மாணவியர்கள், ஆசிரியர்கள், உதவி தலைமையாசிரியர், தலைமையாசிரியர் உள்ளிட்ட அனைவரும் நல்ல உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றலின் கருணையினாலும் குருவின் அருளாசியாலும் சித்தர் பெருமக்களுடைய நற்கருணையாலும் பிரபஞ்ச சக்தியாலும் பிரம்ஸ்டன் தமிழ் பள்ளி மாணவ மாணவியர்கள், ஆசிரியர்கள், பணியாளர்கள், உதவி தலைமை ஆசிரியர், தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அனைவரும் நல்ல உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று ஆன்மீக கல்விகளில் உயர்ந்து ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மாணவர்கள் அனைவரும் பெற்றோர்களை மனதிலே நினைத்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று மனதுக்குள்ள சொல்லிக்கொள்ளவும். பெற்றோருடைய உருவத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். அதே போல உங்களுடைய வகுப்பு ஆசிரியரை மனதிலே நினைத்து அவர்களுக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் சொல்லுங்க. பள்ளியில் பணிபுரியக்கூடிய மற்ற ஆசிரியர்கள் அவர்களுக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் சொல்லுங்க. பணியாளர்கள், உதவி தலைமை ஆசிரியர், தலைமை ஆசிரியர் அனைவருக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அப்படி நம்முடைய பள்ளியை நாம் பார்க்குறோம், அந்த பள்ளிக்கூடத்தையும் வாழ்த்துறோம். பிரம்ஸ்டன் தமிழ் பள்ளி, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அந்த புதிய பள்ளி கட்டிடத்தையும் வாழ்த்துவோம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மாணவர்கள் அனைவரும் அந்த புதிய கட்டிடத்திலே கல்வி பயில்வதற்கு அந்த இறையருள், குருவருள், சித்தர்கள் அருள், பிரபஞ்ச அருள் துணை இருக்கட்டும். அதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தரப்பினருடைய செயல்பாடுகள் வெற்றி பெறட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தவத்தை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான கனிவான காலை வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள். மாணவர்கள் அனைவரும் சிறப்பாக உங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருப்பீர்கள் என்று கருதுகிறோம். மாணவர்கள் அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்பொழுது நாம் இன்றைய வகுப்பில் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு, மாணவர்கள் அன்றாட நாம் பள்ளிக்கு வர்றோம், வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்திற்கு வருகிறோம், நம்முடைய பள்ளியில் காலையிலிருந்து நாம் பல பாடங்களை எல்லாம் கற்றுக்கொள்கிறோம், அது முடிந்த பிறகு மறுபடியும் நம்ம இல்லத்திற்கு திரும்பி விடுகிறோம். அதே போல் இரவு நாம் உறங்கிவிட்டு மீண்டும் காலையில் நம்முடைய அப்போ நம்முடைய கடமை என்ன என்று பார்க்கும்போது கல்வி பயிலுதல், கற்றுக்கொள்ளுதல், இதுதான் நம்முடைய இன்றைய பிரதானமான ஒரு கடமை. ஸோ இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். நாம் காலையில் எழுந்து நாம் பல் துலக்கி உணவு அருந்தி
பள்ளிக்கூடத்திற்கு வந்த பிறகு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சக மாணவர்கள் மாணவியர்கள் ஆசிரியர்களோடு இருக்கிறோம். அப்புறம் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போகிறோம். ஸோ நாம் இப்படி ஒவ்வொரு நேரம் வரும் பொழுது சில நாட்களில் நமக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது. சில வேலைகளில் நமக்கு பார்த்ததுன்னா வர நேரத்தில் ஒரு ஹெவியாக மழை பெஞ்சுன்னு வச்சுக்கேன், நம்மளால் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வர முடியாமல் போயிடுது. அல்லது சாலைகள் ரோடு சரியில்லாமல் இருந்தால் கூட நம்மளால் வர முடியாமல் போயிடுது. நாம் எவ்வளவுதான் முயற்சி எடுத்து சரியான நேரத்துக்கு பள்ளிக்கூடத்திற்கு வரணும்னு நினைச்சாலும் கூட சில நேரங்களில் வர முடியாமல் போயிடுது. சில தடைகள் நமக்கு நம்மளை அறியாமலே ஏற்படுகிறது. இப்போ சிலருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, காய்ச்சல் தலைவலி ஏதாவது ஒரு சில உடல் ரீதியான சில பிரச்சனை. அப்போ நாம் மாணவ பருவத்திலிருந்தே சில விஷயங்களை நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சின்ன வயதிலேயே தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே எப்படி நாம் இந்த பாடல்களில் சொல்கிற அம்மா அப்பாவுக்கு வாழ்க வளமுடன் சொல்கிற மாதிரி பெட்டில் இருந்து எழுந்த உடனே இந்த அருட்காப்பு என்பதை நாம் சொல்ல வேண்டும். நீங்கள் எல்லோருமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறாங்க அருட்காப்புன்னு. இது வந்து இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மகான் மாணவர்கள் ஒரு முன்னேற வேண்டும் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக மாணவர்களுக்கு கொடுத்த ஒரு பாதுகாப்பு. மாணவர்களுக்கு எந்த விதமான தடைகளும் வரக்கூடாது, மாணவர்கள் படிப்பதற்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது, மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காகவும் பொதுவாக இந்த இளம் வயதிலிருந்து இந்த அருட்காப்பு என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டு அதை தினமும் நீங்கள் ஒவ்வொரு நேரத்திலையும் அதை செய்து கொண்டே இருக்கும். காலைல எழுந்த உடனே இந்த நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று நினைத்து கொள்ளுங்கள். அம்மா அப்பாவை நினச்சிக்கோங்க, ஆசிரியர்களை நினச்சிக்கோங்க, அந்த ஒரு தெய்வீக சக்தியை நினச்சிக்கோங்க. ஸோ அந்த தெய்வீக சக்தியை தான் நம்ம ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம நினச்சி பார்க்குறோம். அருள் காப்புனா காப்பு என்றால் பாதுகாப்பு, அருள் என்றால் தெய்வத்தினுடைய ஒரு பாதுகாப்பு நமக்கு தினசரி நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சக்தி இருக்குது, நம்ம எல்லாவற்றையும் ஆளக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. ஸோ அந்த சக்தியானது அருளாக இருக்கிறது. ஸோ அந்த சக்தியை நம்ம ஒரு பாதுகாப்பாக நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் தினசரி. அப்படி நம்ம சொல்லும்போது என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த அருட்பேராற்றல் அது ஒரு தெய்வீக சக்தி, நம்ம கண்களுக்கு புலப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சக்தி, தெய்வீக சக்தி எல்லாவற்றையும் நிர்வகித்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு பள்ளினா அதை தலைமை ஆசிரியர் மற்றவர்கள் நிர்வகிக்கிறாங்க. அதே போல் நாம் வாழக்கூடிய பூமி, சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் இவற்றையெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி, அது ஒரு ஆற்றல். ஸோ அதற்கு பெயர் நாம் என்ன சொல்கிறோம், அருட்பேராற்றல்னு சொல்கிறோம். அதை தெய்வம்னு சிலர் சொல்லுவாங்க. அந்த அருட்பேராற்றல் நமக்கு இரவும் பகலும், அதாவது இரவு நேரத்தில் நம்ம வீட்டுக்கு போகிறோம், சாப்பிட்டு தூங்குறோம், நம்ம தூங்கி காலையில் எழுந்திருக்கிற வரைக்கும் அந்த ஒரு தெய்வீக சக்தி நமக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும். இரவும் பகலும், பகல் நேரத்தில் காலையில் எழுந்து ஒவ்வொரு வேலைகளாக செய்துட்டு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வர்றோம், பள்ளிக்கூடத்தில் நம்ம முறையாக கல்வி கற்றுக்கொண்டு வீட்டுக்கு போகிறோம். இப்போ இந்த எல்லா நேரங்களிலும் பகலும் இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும் அந்த தெய்வீக சக்தி அருட்பேராற்று இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், அது காலையிலேயோ மத்தியானமோ இரவோ அதிகாலையிலேயோ நைட்டோ எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல அந்த அருட்பேராற்றல் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கட்டும். ஒரு வேனில் போகிறீங்க அல்லது ஒரு பஸ்ஸில் வர்றீங்க அல்லது டூ வீலரில் அப்பா கூட வர்றீங்க, அப்போ அந்த மாதிரி நேரத்தில் கூட எல்லா இடங்களிலும் வீட்டிலேருந்து கிளம்புறோம், அப்போ எல்லா இடங்களிலும் ரோட்டில் நம்ம வந்துட்டுருக்கோம், எல்லா இடங்களிலும் இந்த அருட்பேராற்றல்ங்கிற தெய்வீக சக்தி நமக்கு பாதுகாப்பு கொடுக்கட்டும். ஆக அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், காலை மாலை இரவு எல்லா இடங்களிலும், பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, லீவில் நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் எதோ ஒரு பக்கம் நம்ம போனாலும் சரி, கடற்கரைக்கு போனாலும் சரி, வெளியில் இடங்களை சுற்றி பார்க்க போனாலும் சரி, எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும், இந்த தொழில்கள் என்று பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தொழில் என்று பார்த்தாலும் அப்பா அம்மாவுக்கு ஒரு தொழில் இருக்குது. அப்பா அம்மா ஆஃபீஸ்க்கு போவாங்க,
அல்லது அவங்களுடைய வேலையில் பார்க்குற காலையில் போவாங்க சாயங்காலம் வருவாங்க. உங்களுடைய தொழில் என்ன, உங்களுடைய கடமை என்ன? மாணவர்களுடைய கடமை கல்வி கற்றல், படித்தல். அப்போ உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கணும்? படிப்பு, படிப்பு, படிப்பு. இன்றைக்கு என்ன கற்றுக்கொண்டோமோ அதை இரவில் போய் நம்ம படிக்கணும். அப்போ நம்முடைய கவனம் முழுவது கல்வி கற்பதிலேயே இருக்க வேண்டும். இதை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் வந்து என்ன பண்ணுறோம், இந்த தெய்வீக சக்தி கேட்குறோம். இரவு பகல் அருட்பேராற்றலானது இரவு பகல் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும், நமக்கு ஒரு உரு துணையாக, நல்ல துணையாக, உறுதியான துணையாக அந்த தெய்வீக சக்தி நமக்கு இருக்கட்டும். நம்மளை பாதுகாப்பு பண்ணணும், நமக்கு ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி, ஒரு கோட்டை மாதிரி அந்த தெய்வீக சக்தி நமக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும். அந்த தெய்வீக சக்தி நம்மை வழி நடத்தட்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் அந்த தெய்வீக சக்தியானது நமக்கு பாதுகாப்பாக இருந்து வழி நடத்தட்டும், அதுவே நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கட்டும். இப்படி அமைய வேண்டும் என்று நாம் கேட்குறோம். அப்போ நீங்கள் தினந்தோறும் இனிமேல் ஸ்கூலுக்கு கிளம்பும் பொழுதும் சரி, ஒவ்வொரு காரியங்களும் செய்யும்போது, இப்போ தியானம் பண்ணும்போது கூட நம்ம அதை செய்கிறோம். நம்ம இப்போது அருள் காப்பு என்பது ஒரு தெய்வீக பாதுகாப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. குறிப்பாக உங்களுக்கு இளம் வயதிலே அந்த பாதுகாப்பை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்போது அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. இதை நீங்கள் காலையில் எழுந்த உடனே சொல்லணும், அதே மாதிரி உறங்க போகும்போது சொல்லணும், பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்லணும், பள்ளிக்கூடத்துலேருந்து நீங்கள் புறப்படும் போதும் சொல்லணும். எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு காரியங்கள் செய்ய துவங்குறீங்களோ அந்த நேரத்தில் அருட்காப்பு எல்லோரும் சொல்லணும். இப்போ எல்லோரும் இந்த அருட்காப்பை படிங்க பார்க்கலாம். நான் சொல்ல சொல்ல அருட்காப்பு சொல்லுங்க. சொல்றீங்களா? அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஓகே, இதை தினம் தினம் நீங்க வந்து சொல்லணும். ஓகேவா? சொல்லுவீங்களா? ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்ப எல்லாரும் ஒரு முறை சொல்லுங்க பாக்கலாம். அருட்காப்பு நீங்களே படிங்க, ஸ்கிரீன்ல போட்டிருக்கிறத. சாரி, ஓகே, ரைட். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லாரும் இதை நான் சொல்ற மாதிரி காலையில், அதே மாதிரி இரவு தூங்க போகும்போதும், பள்ளிக்கூடத்துக்கு வந்த பிறகு எல்லா இடங்களிலும் படிக்கிறதுக்கு நீங்கள் துவங்கும் போதும், ஈவன் எல்லா நேரங்களிலும் இதை நீங்கள் போட்டுக்கணும். அப்போ அருட்காப்பு என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். இது ஒரு தெய்வீக பாதுகாப்பு. மாணவ பருவத்திலிருந்து சின்ன வயதிலிருந்தே இந்த அருட்காப்பு போடக்கூடிய பழக்கத்தை நீங்கள் வளர்த்தி கொள்ள வேண்டும். ஆக இதே போல் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நாம் ஒவ்வொரு வகுப்பிலையும் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆக அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
அடுத்ததாக நாம் வந்து ஒரு பாடல் நம்முடைய குரு வேதாதிரி மகரிஷி அவர்கள் உங்களுக்கு ஏற்கனவே நாம் சொல்லி கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த பாடலில் இப்போ அடுத்து ஒரு பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அப்போ இளம் வயதில் நம்ம பயிலக்கூடிய நாம் வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வகுப்பில் எடுத்தோம், நாங்கள் வந்து இந்த சின்ன வயசில் நாங்கள் எப்படி நடந்துக்கணும், சின்ன வயது குழந்தைகள் நாங்கள் முதல்ல இந்த பாடலில் இதுக்கு முன்னாடி நாம் சொல்லி கொடுத்தது வந்து சின்ன வயது குழந்தைகள் நாங்கள் சீக்கிரம் காலையில் எழுந்திடுவோம் அப்படின்னு நீங்கள் நம்ம பாடணும். நம்ம ஸோ அதே பாடல் இப்போது நம்ம அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய சில பகுதிகளை நம்ம இப்போ பாட போகிறோம். நம்ம போன வாரத்தில் நம்ம பாடினது வந்து சின்ன வயது குழந்தைகள் நாங்கள் சீக்கிரம் காலையில் எழுந்திடுவோம், அன்னை தந்தை இருவருக்கும் வாழ்க வளமுடன் சொல்லிடுவோம், பல்லை துளக்கி முகம் கழுவி பரமனை மனதில் நினைத்திடுவோம், எல்லை இல்லா ஆனந்தம் எழுந்திடும் எங்கள் இளம் நெஞ்சில், வீட்டு கணக்கை போட்ட பின் விடைகள் சரியா என பார்ப்போம், நாட்டு குலைத்த நல்லோரை என்றும் மனதில் நினைவோமேனு போன வாரம் நீங்கள் படிச்சீங்க. இப்போ மறுபடியும் அந்த பாடலை இந்த பாடலை மறுபடியும் வந்து நம்ம இப்போ பாட போகிறோம். நாம் நீங்களும் எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. மாணவர்கள் எல்லோரும் இந்த நாலு பேராகிராஃபை நம்ம வந்து முதல்ல ஒவ்வொரு பேராகிராஃபாக நம்ம வந்து பாடுவோம். நான் பாடும்போது ஒவ்வொரு லைனாக நீங்களும் சேர்ந்து பாடுங்க. சின்ன வயது குழந்தைகள் நாங்கள். ஹலோ, எல்லாரும் பாடுங்க. வெரி குட், வெரி குட். முதல் பேராகிராஃப் நல்லாவே பாடிட்டீங்க. மறுபடியும் நான் ஒரு தடவை பாடி காட்டுறேன். சின்ன வயது குழந்தைகள் நாங்கள் சீக்கிரம் காலையில் எழுந்திடுவோம், அன்னை தந்தை இருவருக்கும் வாழ்க வளமுடன் சொல்லிடுவோம். எல்லாரும் அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் மட்டும் பாடுங்க. முதல் பேராகிராஃப் மட்டும் பாடுங்க. சின்ன ஓ, வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே ஓகே. இப்போ ரெண்டாவது பேராகிராஃப் நம்ம பார்க்குறோம். டெய்லி வந்து நமக்கு வீட்டிலேருந்து சாப்பாடு கொடுப்பாங்க, அம்மா அப்பா தயார் பண்ணி கொடுப்பாங்க, அதை நாம் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது. அம்மா கொடுக்கும் ஆகாரம் அளவாய் உண்ண வேண்டும், அதை சும்மா அதிகம் சாப்பிட்டால் சுகத்தை கெடுக்கும் உணர்ந்திடுவோம். இப்போ அந்த ரெண்டாவது பேராகிராஃபில் அம்மா நமக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு நமக்கு அளவாக நம்ம சாப்பிடுக்கணும். அதிகமாக சாப்பிட்டா உடம்புக்கு வந்து கெடுதல் வந்துடும், நம்முடைய சுகத்தை கெடுக்கும், நமக்கு துன்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது பார். அப்போ நம்ம உணவு என்பது அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ ரெண்டாவது பேராகிராஃப் எல்லாரும் பாடுங்க. நானும் பாடுறேன், நீங்களும் சேர்ந்து பாடுங்க. அம்மா கொடுக்கும் ஆகாரம் முதல்ல ஆரம்பத்திலிருந்து பாடுங்க. அம்மா கொடுக்கும் ஆகாரம் அளவாய் உண்ண வேண்டும், அதை சும்மா அதிகம் சாப்பிட்டால் சுகத்தை கெடுக்கும் உணர்ந்திடுவோம். எல்லாரும் பாடுங்க அந்த வரியை, அந்த ரெண்டாவது பேராகிராஃப் பாடுங்க.
சவுண்ட் கேட்கல எனக்கு. மாணவர்கள் பாடக்கூடிய சவுண்டு கேட்கல எனக்கு. இந்த மைக்கு வந்து அன்மியூட் பண்ணீங்கன்னா கேட்கும். வாழ்க வளமுடன். அதுக்கடுத்ததாக நமக்கு மூன்றாவது பேராகிராஃப்ல பள்ளிக்கூடத்துக்கு நம்ம எப்போ போகணும் அப்படிங்கிறத பற்றி குரு அவர்கள் சொல்லுகிறார். அந்த பாடல்களுடைய வரிகளை உங்களுக்கு அங்கே போட்டிருக்காங்க. நேரம் தள்ளி போகாமல் நினைவாய் பள்ளிக்கூடம் போய் ஆரம்பிக்கும் முன்னாலே அமர்ந்திடுவேன் என் இடத்தினிலே. இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எப்போதுமே நம்ம அந்த காலதாமதமாக போகக்கூடாது. பள்ளிக்கூடம் எத்தனை மணிக்கு துவங்குறாங்களோ அதற்கு ஒரு 10 நிமிடத்திற்கு முன்னாடியே போய் அமைதியாக நாம் வந்து பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய இடம் என்கிற ஒன்று இருக்கும், அந்த இடத்துல போய் நாம் ரெடியாக உட்கார்ந்துருக்கணும். ஆசிரியர்கள் வர்ற வரைக்குமோ ஆசிரியர்கள் எப்போ வந்தாலும் நாம் அதுக்காக காத்துட்ருக்கணும். ஆக பள்ளிக்கூடத்துக்கு நம்ம சரியான நேரத்துக்கு போகணும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போயிடணும். ஆரம்பிக்கிற நேரத்தில் பெல் அடிக்கிற நேரத்துக்கு கரெக்டாக உள்ளே போகக்கூடாது. மற்ற மாணவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும், ஆசிரியர்கள் பாடம் நடத்துறதுக்கு தயாராக இருப்பாங்க, நமக்கு அது இடையூறாக இருக்கும். ஆகையால் அந்த மூணாவது பேராகிராஃப் பாருங்கள். நேரம் தள்ளி போகாமல் நினைவாய் பள்ளி கூடம் போய் ஆரம்பிக்கும் முன்னாலே அமர்ந்திடுவேன் என் இடத்தினிலே. கொஞ்சம் எல்லாரும் பாடுங்க இந்த பாடலை நாலு வரிய. வெரி குட், வெரி குட். நல்லா நல்லா பாடுனீங்க, ரொம்ப சிறப்பாக பாடுனீங்க. இப்போ அதற்கடுத்தது பள்ளிக்கூடத்துக்கு வந்த பிறகு நமக்கு மாலை நேரத்தில் எப்படி நம்முடைய நேரத்தை நம்ம வந்து நமக்கு எடுத்துக்கணும் மாலை நேரத்தில் அப்படிங்கிறத ஒரு ஒரு பாடலில் கொடுத்துருக்குறாங்க. தினமும் மாலை வேளையிலே திறமையாக பலர் கூடி மனமும் உடலும் நலமடைய மகிழ்ச்சியோடு ஆடிடுவோம். எல்லாரும் இது பாடுங்க. தினமும் மாலை வேளையிலே வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்ல நல்ல அருமையா பண்ணீங்க. மறுபடியும் அந்த முதல் பேராகிராஃப் பாடுங்க எல்லாருமே. எல்லாரும் நல்லா பாடுங்க. சின்னவர்களுக்கும் சொல்லிடுவோம். இரண்டாவது பேராகிராஃப். அம்மா கொடுக்கும் ஆகாயம் அளவாய் வேண்டும் அதை துமா அதிகம் சாடிட்டால் முகத்தை எடுக்கும் விடுவோம். வெரி குட், வெரி குட். எல்லாரும் நல்லா நாலு பேராகிராஃப் நல்லா படிச்சுட்டீங்க, நல்லா பாடுறீங்க. உங்களுக்கு ஆசிரியர்கள் நல்ல பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. இதை பாடல் அப்படின்னா நம்ம பாடல் மாதிரி நீங்கள் பாடி பழகிக்கணும். சும்மா இருக்கும்போது வீட்டில் இருக்கும்போதெல்லாம்
நீங்கள் ஏற்கனவே சொல்லி கொடுத்ததையுமே புத்தகத்தில் எழுதி வச்சுருப்பீங்க. சின்ன வயது குழந்தைகள் நாங்கள் சீக்கிரம் காலையில் எழுந்திடுவோம், அன்னை தந்தை இருவருக்கும் வாழ்க வளமுடன் சொல்லிடுவோம். அதற்கு அடுத்ததாக பல்லை துலக்கி முகம் கழுவி பரமனை மனதில் நினைத்திடுவோம், எல்லையில்லா ஆனந்தம் எழுந்திடும் எங்கள் இளம் நெஞ்சில். அப்புறம் வீட்டு கணக்கை போட்ட பின் விடைகள் சரியா என பார்ப்போம், நாட்டு குலைத்த நல்லோரே என்றும் மனதில். அந்த பாடலையும் பாடணும், அதோடு இந்த பாடலையும் சேர்த்து பாடணும். அம்மா கொடுக்கும் ஆகாரம் அளவாய் உண்ண வேண்டுமதை, சும்மா அதிகம் சாப்பிட்டால் சுகத்தை கெடுக்கும் உணர்ந்திடுவோம். நேரம் தள்ளி போகாமல் நினைவாய் பள்ளிக்கூடம் போய் ஆரம்பிக்கும் முன்னாலே அமர்ந்திடுவேன் என் இடத்தினிலே. தினமும் மாலை வேளையிலே திறமையாக பலர் கூடி, இப்போ மாலை நேரத்தில் நம்ம விளையாடணும், மனமும் உடலும் நலமுடைய சந்தோஷமாக இருக்கணும், மனசு சந்தோஷமாக இருக்கணும், உடம்புக்கு அது ஒரு பயிற்சி மாதிரி இருக்கணும். விளையாட்டு என்பது மகிழ்ச்சியோடு ஆடிடுவோம், விளையாடிடுவோம். ஆக மாணவர்கள் இளம் வயதில் என்ன செய்யணும், காலையில் எழுந்த உடனே என்ன செய்யணும், பள்ளிக்கு வரும்போது என்ன செய்யணும், பள்ளிக்கூடத்தில் வந்து என்ன செய்யணும், இதையெல்லாம் நம்ம வந்து இப்போ வந்து கற்றுக்கிட்டோம். நம்ம இப்போ எழுந்த உடனே அருட்காப்பு போடணும், அருட்பேராற்றல் இரவு பகல் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையமாக அருட்காப்பு. பள்ளிக்கூடத்துக்கு வரும்பொழுது அருட்காப்பு போடணும், பள்ளிக்கூடத்துக்கு வந்த பிறகு அருட்காப்பு போடணும். அப்புறம் இந்த பாடல்களை நீங்கள் மனதில் நினைச்சு வச்சுக்கணும். அப்புறம் அமைதியாக உட்கார்ந்து சில நேரங்கள் தியானம் நீங்கள் செய்ய வேண்டும். அந்த தியானம் என்ன தியானம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, உங்கள் சுவாச ஓட்டத்தை மூச்சை கவனித்தல். ஏன்னா உங்களுக்கு இன்னும் மேல் வகுப்புக்கு வர வர இன்னும் பல தியான முறைகளை சொல்லித்தருவோம் நாங்கள். அப்போ கண்களை மூடி தியான நிலையில் உட்கார்ந்து என்னுடைய சுவாசம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத மட்டும் கவனிங்க. அப்போ உங்களுக்கு சில பயிற்சிகளை கொடுத்துருக்குறோம். காலையில் எழுந்த உடனே அம்மா அப்பாவை வணங்கணும், வாழ்க வளமுடன் சொல்லணும், அருட்காப்பு போட்டுக்கணும், பள்ளிக்கூடத்திற்கு வரும்போது அருட்காப்பு போட்டுக்கணும், அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்கிற நேரத்தில் அருட்காப்போடு இருக்கணும், ஒவ்வொரு நேரத்திலும் அருட்காப்பு, வீட்டுக்கு கிளம்பி போகும்போது அருட்காப்பு போட்டுக்கணும், இரவு தூங்க போகும்போது அருட்காப்பு போட்டுக்கணும். இந்த பாடல்களெல்லாம் நன்றாக பாடி நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். ஸோ இந்த அளவில் வந்து நாம் வந்து இன்றைக்கு சில பாடல்களை சில கருத்துக்களை நாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இளம் வயதிலேயே தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்ய வேண்டும். இப்போ பள்ளிக்கு சரியான நேரத்துக்கு வரணும், நம்ம இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கணும், இவற்றையெல்லாம் நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு ஆசிரியர்களுக்கு நீங்கள் மதிப்பளித்து, ஏனென்றால் மாதா பிதா குரு தெய்வம், அப்போ அம்மா அப்பா தான், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆசிரியர்கள் நமக்கு அடுத்ததாக தெய்வம். அப்போ தெய்வத்தை காட்டுபவர்கள் இவர்கள் மூணு பேரும் தான். ஆக இறைவனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தாய் தந்தையரை வணங்க வேண்டும், ஆசிரியர்களை வணங்க வேண்டும். ஆசிரியர்கள் தான் உங்களுக்கு இப்பொழுது குருமார்கள். ஆக தினம் நீங்கள் காலையில் வரும்போதும் இரவு தூங்க போகும்போதும் உங்களுடைய பள்ளிக்கூடத்தை வாழ்த்துங்க, உங்களுடைய ஆசிரியர்களை வாழ்த்துங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நாம் இன்றைக்கு இந்த அளவில் நம்முடைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்கிறோம். இப்போ உலக நல வாழ்த்து, இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாரும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கான அந்த உலக நல வாழ்த்து, அதையும் நீங்கள் அப்படியே பாடலோடு சேர்ந்து பாடி பழகிக்கொள்ளுங்க. அதோடு நாம் இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். உலக நல வாழ்த்து நீங்கள் போடுறீங்களா? நான் போடணுமா? நீங்க போட முடியும், போட முடியும். நான் போடுறேன், நான் போடுறேன். உலகமெலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள்
கையெட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உங்கள் அனைவருக்கும் எல்லா வல்ல இறையாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமையமாக வாழ்க வளமுடன் வாழ்க வளம் அனைவரும் குருவினுடைய வாழ்க அருள் ஆசிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க வளம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்ச்சியில கலந்து கொண்ட மாணவ மாணவியர்கள், ஆசிரியர்கள், உதவி தலைமை ஆசிரியர், தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள். பிரின்ஸ்டன் தமிழ் பள்ளியினுடைய மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் சங்க பொறுப்பாளர்கள் அனைவரும் நிறைவாக வாழ்க, நீடூடி வாழ்க. பிரின்ஸ்டன் தமிழ் பள்ளி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வாழ்க. நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வாழ்க. நிறைவு செய்து கொள்வோம்.